When given the choice between being right or being kind, choose kind. உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையில மறக்காத கண்மணி. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அந்த கர்மத்துக்கு தான் உன் கையில மாட்டினா. நான் பிங்க வந்த முதல்ல இந்த பழுகாட்டு பிரதர். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்க வர மாட்டீங்க. உண்மைகள் சில நேரம் கசக்கு தான் செய்யும் பிரதர். நான் தான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு. சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. He's John, my brother. Hey, John. போட. He's Bhushan, my boyfriend. அத என்னங்க பிரதர்னு கத்தி சொல்றீங்க? பாய்ஃப்ரெண்ட்னா கம்மியா சொல்றீங்க? அது எப்பவுமே பொண்ணுங்க பப்ளிக்ல பாய்ஃப்ரெண்ட் சொல்ல மாட்டாங்க. போதும். நீ பாடுறது உனக்கு கேக்குதா? நல்லாட்டி கேக்குதுண்டல்லோ. உனக்கு கேக்குதில்லே? காது கொஞ்சம் ப்ராப்ளமா? இது வரைக்கும் இல்ல. ஏய், நான் சிங்கர்னு சொன்னத நம்பி நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லப் போற? என்ன கிண்டல்? You want to know a secret? I love you. No, I said I loved you one more time. அன்னை த்ரேசா லேடிஸ் ஹாஸ்டல் சார்பாக 40 பேர் பிக்னிக் வந்தோம். என் கூட வந்த 39 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் பத்திரமா தான் இருக்கேன். நான் கண்ணு மூடி பார்த்தேன். எனக்கு நீ தான் தெரிஞ்ச. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், ஓன்லி தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா வாக்க வந்தா டிராமா. ஐ லவ் யூ. கரெக்டா அப்படியே இருக்கு. என்ன கரெக்டா இருக்கு? ஐ லவ் யூ. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஐ எல் ஓ வி இ யூ. ஹ யூ வை ஓ யூ தா யூ 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 கரெக்ட். ப்ராமிஸ் ப்ராமிஸ் டாடி டாடி தட் தட் ஐ வில் நாட் ஐ வில் லெட் ஹேவ் a boyfriend. No, no. நான் அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க இப்படி கஷ்டப்படுறீங்க? I want more emotion. கமல் சார் காக நான் வாய் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்க? ஐயோ, பாருங்க ரெக்கார்ட்ல பாருங்க. ஹலோ, எனக்கா வாய் மூடிட்டு உட்கார்றீங்க? ஹோல்ட் யுவர் ஹார்ஸ். அந்த கரெக்டர் முடிஞ்சு போச்சு. கெட் இன்டு கரெக்டர் கால்ட் ஐஸ்வரி. இருக்கிறவங்க இருக்கட்டும், போறவங்க போகட்டும். நம்ம இழுத்து பிடிச்சி இங்க யாரையாவது உட்கார வைக்கணும்னு நினைச்சா அவங்க நம்ம எப்படா போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நம்ம தனியாவே இருக்கலாம். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிடுங்க, இல்லனா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல.